나는 오늘 아이비라 그러지. 나가봐. 어, 말은 안 되는 거 아니야, 뭐, 내가. 잠깐만, 비켜봐. 니 아빠나 이나 என்ன들리게 ஒரு சைசாவில தருவ அந்த பிள்ளை கூப்பிட்டு நான் விடுறேன் ஒண்ணு குடிக்காங்க. ஊர்வசி மேனகை தோத்தம் என்று மேலோக நடனமாக கேள்வி
அடி என்னடி பந்தாடும் பாப்பா அவரு பிரம்மா மகன் நாரதா. நாரதா
என்று சொல்லி உன்னை வாழ்த்துகின்றனவா உன்னை பற்றி சொல்ல
யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க, எப்படி எல்லாம் இருந்துட்டு இப்படி வந்திருக்கீங்க அப்படிங்கிற அனைத்து விஷயங்கள் தெரிந்திருந்தால் உன்னப்பட்டான மகள்களை உங்க நாமன சொல்ல வேண்டும் என்றால் கேட்க வேண்டும் என்று உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறீங்க. ஆகினாலே கேட்கக்கூடியவர்களுக்கு இவ்விடத்தில் தகுதாரவர்கள் வந்து கிடைக்குமா? என்னை பார்த்து ஆசைப்பட்டிருக்கிறது வந்து தெரிந்து கொள்ளவா, இல்லை தெரிய வைக்கவா, இல்லை தெரிந்தவளா என அறியவா அப்படின்ற ஒரு அவா. அவா என்றால் அதுவும் ஆசையைத்தான் குறிக்கும். தாங்கள் எப்படிப்பட்ட ஆசையை விரும்பிருக்கிறீயே அது இது அறிந்து கொள்வதற்காக நானும் இந்த இடத்துல நினைக்கிறேன் அப்படின்னா தாங்கள் கேட்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து பதில் வரும். கேளுங்கள். சொல்ல சொல்ல எண்மை அறிந்து பேசுவதெல்லாம் பேச்சாக பேச்சிருந்த ஒரு சிறந்தவரை பேசக்கூடிய வார்த்தையில் முதல் உண்மை இருக்க வேண்டும். அந்த உண்மையால் நன்மை இருக்க வேண்டும். சபை இருந்து ஆழம் அறிந்து சிந்தித்து செயலறிந்து பேச வேண்டும் என்று சொல்லி பேச்சுக்கு சில அர்த்தங்களை வந்து வந்திருக்கா. அந்த மாதிரி இடத்துல வந்து பேசக்கூடிய பேச்சு சும்மா வெட்டி பேச்சா இல்லாம சில விஷயங்களை எடுத்து சொன்னமா, நல்ல கருத்துக்கள் எடுத்து வைத்த மாதிரி இடத்துல நல்விதமான பேச்சு இவரது அமைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய என்னுடைய வா. என்ன இடத்துல உங்களை பார்த்து நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னா அறிவினா அறியாமனா ஐயப்பட்டவரன் ஏவலவனா இப்படி எத்தனை வனாக்கள் இருந்துட்டாலும் இந்த இடத்துல உன்னை பற்றி அனைத்து எனக்குமே தெரியும். தெரிந்திருந்தாலும் உன்னை பற்றியான விவரங்களை நாவால சொல்லணும் என்றால் கேட்க வேண்டும் என்று ஆசை. என் ஆசையில் வந்து பல விதங்கள் இருந்துட்டாலும் குறிப்பாக இரண்டு ஆசை, ஒன்று சிற்றின்பம் மற்றொன்று வேரின்பம். சிற்றின்பம் என்பது காமக்கலை, வேரின்பம் என்பது பக்தி கலை. இந்த இடத்துல நான் உண்மையில் வைத்த ஆசை பேரின்ப ஆசை பக்தி மார்க்கமாக. ஏன்னா நீங்க பக்தி மார்க்கமாக வந்ததாக உங்க அண்ணன் சொல்லியிருக்கார். ஆகினாலே அந்த விசேவா சில உரையாடல்களை உங்கள் இடத்துல நடத்தலாம் நினைக்கிறேன். ஆகினாலே முறையா கேட்க வேண்டிய பேச்சை போல நம்மளுடைய பேச்சாகப்பட்டது இருக்கக்கூடாது. நீங்க சொன்னதை போல வெட்டி பேச்சு